பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவரத்தை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி பீகாரின் மக்கள் தொகை 13 கோடிக்கும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பிற்படுத்தப்பட்டோர் 27.13 விழுக்காடாக இருப்பதாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை 36.03 விழுக்காடாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப் பிரிவினர் 15.52 விழுக்காடாக இருப்பதாகவும் பீகார் மாநில கூடுதல் தலைமை செயலாளர் விவேக் குமார் சிங் தெரிவித்துள்ளார். பட்டியல் சமூகத்தில் 19 விழுக்காடு மக்கள் இருப்பதாகவும் பழங்குடியினர் 1.68 விழுக்காடு மக்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்துக்களின் எண்ணிக்கை 81.99 விழுக்காடாக இருப்பதும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 17.7 விழுக்காடாக இருப்பதும் தெரியவந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட உதவிய அனைத்து குழுவினருக்கும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பீகார் மாநில அரசை போன்று தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பீகார் மாநில சாதிவாரி சர்வே இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு இனிமேலும் சாக்குப்போக்கு சொல்லாமல் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு அளிக்கும் விதமாக எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள SC/ST பிரிவினரின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப 21% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், பீகார் மாநில அரசு மேற்கொண்டிருப்பதைப் போல SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிப்பதற்கும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு அளிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் முடிவு வெளியாகியுள்ளது. இதற்கு ராகுல்காந்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியான நிலையில் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி இதுகுறித்து மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சாதியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும், ஆட்சியில் இருந்தபோது வளர்ச்சிப் பணிகளை செய்ய தவறியவர்கள் தற்பொழுது ஏழைகளின் உணர்வுகளில் விளையாடுவதாகவும் கடுமையாக சாடினார். மேலும், முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் சாதியின் பெயரால் நாட்டை பிரித்தார்கள், தற்பொழுதும் அதையே செய்கிறார்கள் என வேதனை தெரிவித்தார். அத்துடன், சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் எந்தவொரு முயற்சியும் பாவம் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.